ശ്രീകാന്തദ്രുഹിണോപമന്യുതപനസ്കന്ദേന്ദ്രനന്ദ്യാതയഃ പ്രാചീനോ ഗുരവോപിയസ്യ കരുണാലേശാദ്ഗതാഗൗരവം തം സർവാദിഗുരും മനോജ്ഞവപുഷം മന്ദസ്മിതാലംകൃതം ചിന്മുദ്രാങ്കിതമുദ്രപാണിനളിനം ചിത്തേ ശിവം കുർമഹേ നമസ്സരസേ നമസ്സരസസ്പതയേ നമസ്സഖീനാം புரோக்கானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 299வது நாமாவளி நாதரூபா. நாராயணி நாதரூபா நாம ரூப விவர்ஜிதா. ஒரு செவி வழி செய்தியை சொல்கிறேன் உங்களுக்கு. அதை சொல்லி இந்த நாதரூபா அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் பார்ப்போம். என்னன்னா, கடவுள் போன்ற ஒருவர், அவரை வந்து அந்த ஊரில் இருக்கிறவா எல்லாருமே கடவுளாக கருதி வழிபாடு செய்கிறார்கள். அவர் ஒரு கருத்து சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டார். இந்த உலகம் எல்லாம் யார் சொன்னால் கேட்கும் அப்படின்னா, அவர் சொன்னார், இந்த ஞானி கடவுள் போல கருதப்படுபவர் சொன்னார், இந்த உலகம்லாம் கடவுள் சொல்கிறது கேட்கும்பா. கடவுள் நினச்சா காற்று கூட மெதுவாக வீச வைக்க முடியும், நெருப்பை கூட அதனுடைய சூடாக இல்லாமல் குளிர்ச்சியாக்க முடியும். எல்லா பண்பும் கடவுளுக்கு இருக்குப்பா, கடவுள் சொன்னால் நடக்கும். அடுத்த கேள்வி ஒரு மாணவன் கேட்டான், அந்த கடவுள் யாருக்கு கட்டுப்படுவார்னு கேட்டான். எவ்வளோ விசேஷமாக கேட்குறாம இருக்கும். உடனே அவர் யோசிச்சுட்டு, அந்த கடவுள் மந்திரத்துக்கு கட்டுப்படும்னு சொன்னார். அடுத்த மாணவன் மிக தெளிவாக கேட்டான், அந்த மந்திரம்னா என்னன்னு கேட்டான். ஒரு எழுத்து அல்லது ஒரு சொல் அல்லது ஒரு நீண்ட வரிசை, ஒரு வரி, ஒரு கருத்துடைய வரி, அதை தேவதைகளின் பொருட்டு சொல்லுவது, தேவதைகளை குறித்த அழைப்பொலி, தேவதைகளை அழைத்து வரும் சாதனம் மந்திரம்னார். சரி, அந்த மந்திரத்துக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்கோ அப்படின்னா, அதுதான் சொல்கிறார் நாதரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாதரூபம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஓங்காரம்னு சொல்கிற ஓம் தத் ஆத்மா ஓம் தத் சத்தியம்னு சொல்கிறது வேதம். அது ஒன்று தான் இருக்குது உலகத்தில், இருக்கிறது ஒன்று தான், அது ஓங்காரம் அப்படின்னு நினச்சி தியானம் பண்ண சொல்கிறார். நாதசந்தானம் சகும்ஹிதா சந்திஹி சைஷா கணேஷ வித்யா அப்படின்னு வரும். நாதகான ஓங்காரத்துக்கு பேர். அந்த ஓங்காரம் தான் கடவுள், அதுதான் ரகசியம். அந்த ரகசியத்தை எவர் சொல்கிறார்களோ, அறிகிறார்களோ, உணர்கிறார்களோ, அவர்கள் அதுவாக ஆகிறார்கள். அதுதான் மந்திர சித்தி தரக்கூடிய அற்புதமான நாமாவளி. அந்த தெய்வத்தை நம் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த ஒரு நாமாவளிக்கு இருக்கு. தெய்வம் வசப்பட்டுனா அதுக்கப்புறம் உலகத்தில் எல்லாமே வசப்படும். இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை நின்னேவும் புலவருக்கு அபிராமி பெற்ற சொல்வார். இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை. மந்திரம், சோடசாட்சரி, பஞ்சதசாட்சரி எல்லாமே இந்த நாதஸ்வரூபந்தான். எல்லா மந்திரத்துக்குமே நாதம்னு ஒரு பேர் உண்டு. பண்ணளிக்கும் சொல் பரிமலை அபிராமி பெற்ற சொல்லுவார். பண்ணின இசை, முறையாக ஒழிக்கப்படுகிற ஏற்ற இறக்கமுடைய ஒளி, காதால் கேட்கக்கூடிய ஒளி,
நாதரூபம் பன்னளிக்கும் சொல் அப்படிம்பார். பன்னளிக்கும் சொல் ஏற்ற இறக்கமாக சொல்லக்கூடிய ஒரு எழுத்து, ஓர் எழுத்து. ஒரு மாணிக்க வாசகர் சொல்றார், ஒரு வார்த்தையுட்படுத்து. ஒரு வார்த்தை எழுத்துன்னு சொல்ல மாட்டார், ஒரு வார்த்தைன்னு சொல்லுவார் மாணிக்க வாசகர். உட்படுத்து ஓரெழுத்து மந்திரத்தை, ஓரெழுத்து அருணகிரிநாதர். எல்லாமே இந்த நாதஸ்வரூபம். நாத விந்து கலா தீதா நமோ நம வேத மந்திரஸ்வரூபா நமோ நம. இந்த நாதம்ங்கிற சப்தத்துக்கு ஏகப்பட்ட விளக்கம் இருக்கு, மந்திர சாஸ்திரம் அது. இந்த நாமாவளியை மாத்திரம் நம்ம ஜபம் பண்ணினோம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு நாமாவளி பண்ணி பார்த்தோம், பிரம்ம விஷ்ணு இந்திர சேவிதாயனமான. இந்த நாதரூபங்கிற நாமாவளியை ஜபம் பண்ணினா சமஸ்த தேவதாவசியம்னு சொல்கிறா, அனைத்து தேவதைகளும் இந்த ஒரு நாமாவளிக்கு வசப்படும். நாதரூபம் அப்படின்னா ஓம்காரத்தை குறிக்கும், அந்த ஓம்காரங்கிறது சமஸ்த தேவதையும் தனக்குள்ள அடக்கின ஒரு உட்பொருள். அந்த வடிவமாக உமையம்மை இருக்கிறாள். எங்கே இருக்கான்னா, அதான் அங்கே சிறப்பு. என்னன்னா, அபிராமி பட்டரு வருசலாக சாமியை பார்த்து எங்கே இருக்காருன்னு சொல்லிகிட்டே வர்றார். அம்பாள் இருக்கிற இடத்தெல்லாம் உரைகின்ற நின்றிரு கோயில், கோயிலில் இருப்ப அம்பாளை பற்றி சொல்கிறார். எங்கே இருப்பான்னு, உரைகின்ற நின்றிரு கோயில் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வர சுவாமி சன்னதியில் நான் இருக்கேன். அதனால் உரைகின்ற நின் திருக்கோயில். நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அர்த்தநாரீஸ்வரர், சிவன் பாதி சக்தி பாதியாக இருக்கிற வடிவம். அம்பாள் வந்து சிவனோட உடம்புல பாதியாக இருக்காளோ. அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ, வேதமாக இருக்கிறது அம்பாள், வேதாந்தமாக இருக்கிறது அம்பாள், வேத அங்கமாக இருக்கிறது அம்பாள். நான் மறையின் அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ, வேதமாக இருக்கிறதே அம்பாள்னு சொல்லிட்டார். அதுதான் அடியோ முடியோன்னு சொல்கிறார். வேதாந்தம் முடிந்த முடிவாக சொல்லுவது பிரணவ வியாக்கியானம். அதுதான் சொல்கிறார், அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ. சந்திரனில் இருக்காள், அமிர்த கிரணங்களை வாரி வழங்கக்கூடிய சந்திரன்ல அம்பாள் இருக்கலாம். கஞ்சகமோ தாமரை, எந்த நெஞ்சகமோ, தன்னுடைய மனதை காட்டி சொல்லுகிறார். இந்த இடத்துல அம்பாள் இருக்காள். அப்படி ஓங்கார சுரூபமாக இருக்கக்கூடிய அம்பாள், நாதரூபமாக இருக்கக்கூடிய அம்பாள் ஒவ்வொரு ஒரு உடலுக்குள்ளேயும் உள்ளத்திற்குள்ளேயும் ஒளிந்து கொண்டிருக்கிறாள். அந்த ஓங்கார சுரூபமாக இருக்கக்கூடிய அம்பாளை நாதரூபின்னு பேர். எங்கே இருக்கான்னா உள்ளத்து உள்ளே. எந்த நெஞ்சகமோ அப்படிம்பார். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாடல். அப்போ நெஞ்சு, நம்மளுடைய நெஞ்சுக்குள்ள உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா அப்படியே உருகி இருப்பார் மாணிக்க வாசகர். இதே ஓங்காரத்துக்குள்ளே அவரும் உள்ளத்துக்குள்ளே தான். அந்த உடல் உடலுக்குள்ளே உள்ளம், அந்த உள்ளத்துக்கு உள்ளே உமையம்மை. அந்த உமையம்மை எப்படி இருக்கிறாள், நாதரூபமாக இருக்கா. இந்த நாதரூப தியானத்தை நம்ம தொடர்ந்து பண்ணினா என்ன ஆகும், இந்த ராமாவளி சொல்லிட்டே வந்தால் என்ன, சமஸ்த தேவதா அவசியமும் வரும். எந்த தேவதையை வேணாலும் இந்த ஒரு நாமாவளி சொல்லி வசப்படுத்தலாம். மந்திர சித்தியை தரக்கூடிய நாமாவளி. யார் இதை வந்து சந்திர கிரகணத்தில் இந்த நாமாவளியை தீட்சையாக எடுத்துன்னு ஜெபம் பண்ணுறாளோ, சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் ரொம்ப விசேஷமும் சொல்லியிருக்கு மந்திர சித்தி அடைகிறதுக்கு. அந்த நாமாவளியை எடுத்துட்டு உபதேசமாக, இதுக்கு முன்னாடி ஒரு சில பீஜங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லி நாம் எடுத்துன்னு இந்த நாமாவளியை ஜபம் பண்ணினோம்னா சமஸ்த தேவதையும் நம் வசப்படும், நம் நெஞ்சுக்கு உள்ளே வரும் சுவாமி. அப்படி உள்ளே வந்ததுன்னா நமக்கு எதிர்ப்பே இருக்காது, பொருந்தாது ஒரு பொருள் இல்லை, சமஸ்த பொருளும் நமக்கு வசப்படும், சமஸ்த தேவதா தரிசனமும் கிடைக்கும். இந்த நாதரூபாங்கிற ஒரே நாமாவளி, மந்திரங்களின் ரகசியம், மந்திர சித்தி தரக்கூடிய அற்புத நாமாவளி சொல்லி அனைத்து நலன்களையும் பெற முயல்வோம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.